தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போறது சூப்பர் 20 ஜியோகிராஃபியோட கிளைமாக்ஸ்ங்க, அதாவது கடைசி பாட்டு. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம் ஜியோகிராஃபி ரிவிஷன் குரூப் ஒன்றுக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. ஓகேவா சார்? முன்னாடி ஒன்னொன்று சொல்லிக்கிறேன், குரூப் 2 மெயின்ஸுக்கான நியூ பேட்ச் வந்து கம்மிங் வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நியூ பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கம்மிங் வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேட்டுங்க. ஓகேவா? 100 டேஸ் தொடர்ந்து போகும். ஓகேவா? குரூப் 2 எக்ஸாமில் 5 யூனிட்டு, அந்த 5 யூனிட்டோட டெஸ்ட் சீரீஸு, கிளாஸஸு, கிளாஸ் டிஸ்கஷனு, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சொன்னால வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி என்கொயரி பண்ணுவீங்க. கம்மிங் வெட்னஸ்டே, அடுத்த வெட்னஸ்டே வந்து கிளாஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஜியோகிராஃபி போய்ட்டோம். கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, காலநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த கிளைமேட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், அதாவது அந்த அச்சக்கோடுகள், லேட்டிடியூட்ஸ். ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா, இதான் பூமி அப்படின்னா நிறைய லேட்டிடியூட்ஸ் லைன்ஸ் இருக்கும். பூமத்தி ரேகை இருக்கும், டிராபிகல் கேன்சர் கடக ரேகை இருக்கும், மகர ரேகை இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல், கீழே அண்டார்டிக் இருக்கும். ஸோ இந்த லேட்டிடியூட்ஸ், ஒவ்வொரு லேட்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறுபடும். ஸோ இந்தியாவோட காலநிலையை தீர்மானிக்கும் முதல் காரணியும் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட்ஸ். ஓகேவா? இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்கும் ரெண்டாவது காரணியும் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட், அதாவது ஹைட்டு. ஓகேவா? ஹைட்டு. இப்போ நீங்கள் கொடைக்கானலில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அதாவது வெப்பநிலை கம்மியாக இருக்கும். இதே சமவெளியில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை திருச்சியில் இருக்கீங்கன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? இதான் வந்து ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே? அதாவது ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு 7.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 7.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் குறையுது, இது பேர் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்கூடிய அடுத்த காரணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை, இமாலயாஸ். ஸோ இமாலயாஸ் வந்து இந்தியாவுக்கு மேலே இருக்கிறனால சென்ட்ரல் மத்திய ஆசியாலேருந்து வரக்கூடிய குளிர்காற்றை வந்து இமாலயாஸ் தடுத்து நிறுத்தும். அதே போல் தென்மேற்கு பருவக்காற்று மேலே போய் மோதி இமாலயாஸில் பட்டு லெஃப்ட் டர்ன் எடுக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே காப்பாற்றுறது யார் அப்படின்னா இமயமலை தான். ஸோ இமாலயாஸ் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த கிளைமேட். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காரணிகள் வந்து இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்குது அப்படின்னா, மேற்கத்திய இடையூறுகள்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் வந்து மத்திய தரைக்கடல்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் ஒரு கடல் இருக்குங்க, அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நோக்கி ஒரு அடிக்கக்கூடிய ஒரு இடையூறு தாங்க, ஒரு காற்று தாங்க இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு. இந்த மேற்கத்திய இடையூறுகள்னால வந்து பஞ்சாப், ஹரியானாவுக்கு வந்து ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் போல் நல்லா மழை பெய்யும். இதனால் வந்து அதிகமாக கோதுமை விளைச்சல் அதிகமாக உண்டு. இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் காரணிகள் என்னென்ன? லேட்டிடியூட்ஸ் தீர்மானிக்குது இந்தியாவோட கிளைமேட்டை, அதை ஹைட்டு தீர்மானிக்குது இந்தியாவோட காலநிலையை, இமயமலை தீர்மானிக்குது இந்தியாவோட காலநிலையை, மேற்கத்திய இடையூறுகள் தீர்மானிக்குது இந்தியாவோட காலநிலை. ஸோ இதுக்கப்புறம் தீர்மானிக்கிறது இந்தியாவோட காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன், அதாவது பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மான்சூன் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியும். இதை பற்றி பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த காரணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஃப், அதாவது அமைவிடம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மலை இருக்குது, இந்த மலையில் வந்து தென்மேற்கு பருவக்காற்று அந்த காற்று பட்டு, ஓகேவா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவக்காற்று பட்டு கேரளா சைடில் தான் அதிகமாக மழை பெய்யும். இந்த மலைக்கு அந்த சைடு வந்து மழை பெய்யாது. ஓகேவா? அதாவது விண்ட்வர்ட் சைடு, லீவர்டு சைடுன்னு சொல்லுவாங்க, காற்றடிக்கும் பகுதி மலை பேயா பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வடமேற்கு பருவக்காற்று ஒரு மவுண்டைன் மேலே படுது அப்படின்னா மவுண்டைனுக்கு இந்த சைடு தான் மழை பெய்யும், அதாவது விண்ட்வர்ட் சைடில் தான் மழை பெய்யும். லீவர்டு அந்த சைடு மழை பெய்யாது, காஞ்சிபுரம் அந்த சைடு இருக்கக்கூடிய திருவண்ணாமலைலாம் மழை இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ தென்மேற்கு பருவக்காற்றுனால கேரளாவுக்கு நல்லா மழை இருக்கும், தமிழ்நாட்டுக்கு மழை இருக்காது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்தியாவோட காலநிலையை தீர்மானிக்கும் அடுத்த காரணின்னு பார்த்தீங்கன்னா எல்னினோ லானினா, எல்னினோ லானினா. இந்த எல்னினோ லானினாங்கிறது சவுத் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு காலநிலை மாற்றத்துக்கு பேர் தான் எல்னினோ லானினா. ஓகேவா? எல்னினோ அப்படிங்கிறது சவுத் அமெரிக்காவில் மழை பெய்யும், எல்னினோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் மழை பெய்யாது. ஓகேவா? இதே லானினா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் மழை பெய்யும், சவுத் அமெரிக்காவில் மழை பெய்யாது. ஸோ இதுவும் இந்தியா கிளைமேட்டுக்கு என்ன தொடர்புங்கிறது 1997 வாக்கில் இஸ்ரோ, அதாவது இந்தியன் மெட்டாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது அந்த டைமில் வந்து ரொம்ப வறட்சி இருந்துச்சு இந்தியாவுக்கு, அது என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்னினோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எல்னினோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு வறட்சி, லானினா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு மழை.
இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க எக்ஸாம்ல கேட்பாங்க எல் நினோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனா இந்தியாக்கு வறட்சி லா நினா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனா இந்தியாக்கு மழை சோ இதெல்லாம் வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன் இந்தியா சோ இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்கும் காரணிகள் அச்சக்கோடுகள் உயரம் இமயமலை மேற்கத்திய இடியுறுகள் பருவக்காற்று மான்சூன் அமைவிடம் எல்நினோ லானினா இதெல்லாம் வந்து இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்குது ஸோ இந்தியாவின் வந்து இந்த பருவ காலங்களில் சீசனை நாலாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வின்டர் சீசன் ஜனவரி பிப்ரவரி போல் இந்த சீசன் இருக்கும் இந்த வின்டர் சீசன் அதாவது இந்த குளிர்காலத்தில் பொறுத்த வரைக்கும் சூரியனோட அந்த செங்குத்து கோடுகள் வந்து நேராக வந்து மகர ரேகையில் படும் அதாவது டிராபிக் ஆஃப் கேப்ரிகானில் படும் அதனால் இந்தியாவில் வந்து ஸ்லாண்டிங் ரேஸ் அதாவது சாய் அதாவது சாய் கதிர்கள் தான் இந்தியாவில் படும் அதனால் வந்து இந்தியாவில் அந்தளவுக்கு வந்து வெயிலாக இருக்காது கொஞ்சம் குளிராக தான் இருக்கும் இந்தியாவில் எந்த டைமில் வின்டர் சீசனில் ஜனவரி பிப்ரவரியில் இந்த டைமில் தான் சொன்னேன் நான் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் இந்த டைமில் தான் வரும்னு சொல்லிட்டு மேற்கத்திய இடையூறுகளும் இந்த டைமில் தான் வரும் பஞ்சாப் ஹரியானாவில் கோதுமை விளைச்சல் ஆகிறதுக்கு நல்ல மழையை கொடுக்குன்னு சொல்லி சொன்னேன் ஓகேவா இது என்னது சீசனு வின்டர் சீசன் ஸோ வின்டர் சீசனுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன் அதாவது கோடைக்காலம் இந்த கோடைக்காலம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் கோடைக்காலம் மார்ச்லேருந்து மே வரைக்கும் கோடைக்காலம் மார்ச்லேருந்து மே வரைக்கும் கோடைக்காலம் ஓகேவா இந்த மார்ச்லேருந்து மே வரைக்கும் பொறுத்த வரைக்கும் கோடைக்காலம் சம்மர் சீசன் சொல்லுவாங்க இந்த சம்மர் சீசனில் பொறுத்த வரைக்கும் சன்னோட செங்குத்து கதிர்கள் நேராக வந்து பெனின்சுலா இந்தியாவில் தீபகற்ப இந்தியாவில் நேராக வந்து அடிக்கும் இதனால் வந்து தமிழ்நாடு தென் தமிழ் அதாவது தென்னிந்தியா முழுவதும் நல்ல வெயில் அடிக்கும் வட இந்தியாவில் அந்தளவுக்கு வெயில் அடிக்காது சம்மர் சீசனில் அதாவது மார்ச்லேருந்து மே வரைக்கும் கால்பை சாக்கின்னு சொல்லக்கூடிய கால்பை சாக்கி அல்லது நார் வெஸ்டர்ன் சொல்லக்கூடிய ஒரு வகையான காற்று வந்து வெஸ்ட் பெங்கால் ஒடிசாவை நோக்கி அடிக்கும் அதுமே மாஞ்சாரல்கள் அதாவது மாங்காய் துளிகள் இல்லைனா மேங்கோ ஷவர்ஸ் வந்து மான்சூன் வரத்துக்கு முன்னாடி மே மாதம் வந்து தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்களில் கர்நாடகா போன்ற இடங்களில் வந்து பேயும் மாஞ்சாரல்கள் மேங்கோ ஷவர்ஸ் இது வந்து சம்மர் சீசனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று இது எப்போனா ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் மாதம் வரைக்கும் இது ரன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் போல் கேரளாவில் என்ட்ரு ஆகும் ஒரு பிரான்ச் வந்து அரபிக்கடல் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து வங்காள விரிகுடா பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வங்காள விரிகுடா பிரான்ச் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது அரபிக்கடல் பிரான்ச்சு இது வங்காள விரிகுடா பிரான்ச்சு இது ரெண்டும் எங்கே மீட் ஆகும்னா உத்தரப்பிரதேசில் மீட் ஆகும் ஓகேவா ஆரவாளி மலைத்தொடரில் பட்டு ரைட் டர்ன் எடுக்கும் இது வந்து இப்படி போய் மேகாலயாவில் பட்டு லெஃப்ட் டர்ன் எடுக்கும் ஸோ மேகாலயாவில் மாசின்றங்கிற இடத்துல வந்து சுமார் 1161 சென்டிமீட்டர் மலைப்பொழிவு வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேகாலயாவில் மேகாலயாவில் மூன்று மலைகள் பார்த்தீங்கன்னா கரோ காசி ஜெயந்தியா ஓகேவா இதுக்கு என்ன மான்சூனு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸோ இதே மாதிரி வந்து நவம்பர் டிசம்பர் போல் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எங்கே வடகிழக்கு பருவக்காற்று எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களில் ஸ்டார்ட் ஆகி நேராக தமிழ்நாட்டில் வந்து அடிக்கும் வடகிழக்கு பருவக்காற்று அப்போ தமிழ்நாடுக்கு மழை கொடுக்கக்கூடிய பருவக்காற்றுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாடுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று மழை கொடுக்காது பிகாஸ் தென்மேற்கு பருவக்காற்று இதாக தமிழ்நாடுனா இப்படி போகும் இதே வடகிழக்கு பருவக்காற்றுனா இதாக தமிழ்நாடுனா இப்படி வந்து செங்குத்தாக அடிக்கும் ஸோ செங்குத்தாக வந்து அடித்தா தான் மழை பேனலாக போச்சுன்னா மழை இல்லை அப்போ தமிழ்நாடுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுப்பது வடகிழக்கு பருவக்காற்று தான் தென்மேற்கு பருவக்காற்று இல்லை அதனால தான் நவம்பர் டிசம்பர் தமிழ்நாடுக்கு அதிகமாக மழை பெய்யுது சரியா சுதா கிளைமேட் சீசன் ரெயின்ஃபாலை பற்றி நம்ம பார்த்தது மண்ணை பொறுத்த வரைக்கும் சாயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையாக பிடிக்கலாம் அதில் முதன்மையான சாயில் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் அதாவது அலுவியல் சாயில் இந்த வண்டல் மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக காணப்படும் குறிப்பாக வடக்கு சமவெளி நார்த்தன் பிளைன்ஸில் அதிகமாக காணப்படும் வண்டல் மண் அதாவது அலுவியல் சாயில் நார்த்தன் பிளைன்ஸ்ன்னு சொல்கிறப்ப உத்தரப்பிரதேஷ் பீகார் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக வண்டல் மண் தான் காணப்படும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக காணப்படும் காவேரி முடிகிற இடத்துல கோதாவரி முடிகிற இடத்துல கிருஷ்ணா முடிகிற இடத்துல வண்டல் மண் அலுவியல் சாயில் இந்த அலுவியல் சாயில் எப்படி உருவாகிருக்குன்னா மேலேருந்து வரக்கூடிய நதிகள் வந்து கீழே வந்து மண்கள் சேறுகளை உழுவதால் உருவாகக்கூடியதாக வண்டல் மண் இந்த வண்டல் மண்ணில் அதிகமாக விளைச்சல் தரக்கூடியது என்னென்னா ரைஸு அதாவது அரிசி கோதுமை மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் மண்டல் மண்ணுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சாயில் அதாவது செம்மன் இந்த செம்மன் எப்படி உருவாது அப்படின்னா பாறைகள் சிதைவதனால் உருவாது டீகம்போஸ்டன் ஆஃப் ஃப்ராக்ஸ்னால் உருவாகுது செம்மன் அதிகமாக விளைச்சல் தரக்கூடியது கோதுமை அரிசி காட்டன் கரும்பு போன்ற பயிர்கள் ரெட் சாயில் தமிழ்நாட்டில் மூணில் ரெண்டு பங்கு வந்து ரெட் சாயில் இருக்குது மூணில் ரெண்டு பங்கு தமிழ்நாட்டில் ரெட் சாயில் தான் செம்மன் தான் ஞாபகம் வச்சுங்க அடுத்து கரிசல் மண் பிளாக் சாயில் பிளாக் சாயில் எப்படி உருவாது அப்படின்னா
வல்கான எரப்ஷன் அதாவது எரிமலை வெடிப்பதனால் உருவாகுது கரிசல் மண் பிளாக் சாயில். இந்த பிளாக் சாயில் இருக்குல்ல, இந்த பிளாக் சாயில் வந்து அதிகமாக வந்து காட்டன் பிளாக் சாயில் எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கே பருத்தி அதிகமாக விளையும். அப்போ இந்தியாவிலே பருத்தி அதிகமாக விளையக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். ஏன்னா அங்கே கரிசல் மண் அதிகமாக இருக்குது, பிளாக் சாயில் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியான சாயில் பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில், சரளை மண். இந்த லேட்ரைட் சாயில் வந்து டிராபிக்கல் செரோசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லேட்ரைட் சாயில் சரளை மண்ணை லேட்ரைட் சாயில் எதுக்கு உருவா அதாவது எதுக்கு இது உதவும் அப்படின்னா பிரிக்ஸு செங்கல் தயாரிப்பதற்கு உதவும். எந்த மண்ணு? சரளை மண், லேட்ரைட் சாயில். ஓகே, அப்போ அலுவியல் சாயிலு, ரெட் சாயிலு, பிளாக் சாயிலு, லேட்ரைட் சாயிலு. அடுத்தபடியான சாயில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாயில், பாலைவன மண். பாலைவன மண் இதுக்கு எதுவும் உதவாது, விவசாயம் செய்ய முடியாது. அடுத்த வகையான மண் பார்த்தீங்கன்னா மலை மண், மவுண்டன் சாயில். இங்கே வந்து டீ ரப்பர் கல்டிவேஷன் அதிகமாக விளையும், டீ ரப்பர். எந்த மண் வந்து சரளை மண்ணாக உருவாகுது அதாவது மாறுது அப்படின்னா கரிசல் மண், பிளாக் சாயில். அதாவது லேட்ரைட் சாயில் எப்படி உருவாது அப்படின்னா பிளாக் சாயில் தான் மெச்சூர் ஆகி லேட்ரைட் சாயிலாக மாறும். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ அலுவியல் சாயில் வண்டல் மண், பிளாக் சாயிலு, ரெட் சாயிலு, லேட்ரைட் சாயிலு, மவுண்டன் சாயிலு, டெசர்ட் சாயில், இதெல்லாம் வந்து வகை வகையான சாயில்ஸு. இதெல்லாம் எப்படி உருவாது, என்ன பயிர்கள் அதிகமாக விளையுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்றோம். ஓகேவா, இப்போ விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் அரிசி, அரிசிக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தேவை, 150 சென்டிமீட்டருக்கு மேலே மழை தேவை. இந்தியாவிலே அதிகமாக அரிசி உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். இந்தியாவிலே அதிகமாக அரிசி உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். இந்தியாவிலே அதிகமாக கோதுமை உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இந்தியாவிலே அதிகமாக வந்து கம்பு உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இந்தியாவிலே அதிகமாக வந்து இது அதாவது இந்தியாவில் அதிகமாக வந்து புவர் மேன்ஸ் டயட் அதாவது ஏழை மக்களின் உணவுன்னு சொல்லுவாங்க, அதாவது பார்லி, பார்லி அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா அதுவும் ராஜஸ்தான் தான். ஸோ கம்பு பார்லினாலே ராஜஸ்தான் தான், காஃபினாலே கர்நாடகா. காஃபி வந்து ரெண்டாக பிரிக்கலாம், அரபிக்கா ரோபஸ்டா. அரபிக்காங்கிறது ஹை குவாலிட்டி, ரோபஸ்டா வந்து லோ குவாலிட்டி. அதுமாரி டீயும் ரெண்டாக பிரிக்கலாம், போயியா அசாமிக்கா. போயா வந்து சைனா டீ, அசாமிக்கா வந்து இந்தியன் டீ. சணல் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், காஃபினா கர்நாடகா, டீனா அசாமு, கரும்புனா உத்தரப்பிரதேஷ், ஆனியன் அதாவது வெங்காயனா மகாராஷ்டிரா, இப்போ வாழைப்பழனா வந்து தமிழ்நாடு. ஓகேவா, வாழைப்பழனா தமிழ்நாடு ஞாபகம். எண்ணெய் வித்துகள், கிரவுண்ட்நட், நிலக்கடலை இதெல்லாம் வந்து குஜராத்து. எண்ணெய் வித்துகள், நிலக்கடலை இதெல்லாம் வந்து குஜராத்து ஞாபகம். அரிசினா ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால், செகண்ட் வந்து தமிழ்நாடு. அரிசியில் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், செகண்ட் வந்து தமிழ்நாடு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன நீர்ப்பாசனம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வெல் இரிகேஷன், கிணற்று நீர்ப்பாசனம் தான் வந்து இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பாசனம். ஓகேவா, வெல் இரிகேஷன் சொல்லுவாங்க, கிணற்று நீர்ப்பாசனம். இரும்பு தாது அதிகமாக விளை, அதிகமாக எங்கே கிடைக்குது இந்தியாவில் அப்படின்னா ஜார்க்கண்டில். மேங்கனீஸ் எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா ஒடிசாவில். ஸோ மேங்கனீஸ் வந்து ஒடிசா, இரும்பு தாது வந்து ஜார்க்கண்டில். ஓகே, காப்பர் அதிகமாக எங்கே கிடைக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் கிடைக்குது. காப்பர் எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா ராஜஸ்தானில். ஜிப்சம் எது எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா அதுவும் ராஜஸ்தானு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பாரிஸ் சாந்து எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அதுவும் ராஜஸ்தானு. ஸோ காப்பர், ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூன்றுமே ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுங்க. காப்பர், ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூணுமே ராஜஸ்தான். ஓகே, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனில் பொறுத்த வரைக்கும் NH-44 தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஹைவேஸு. காஷ்மீர் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. NH-47A வந்து மிக ஷார்ட்டஸ்ட் ஹைவேஸு, கேரளாவில் ஓடுது. அதுமாரி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ்க்கு இன்சார்ஜ் யார் அப்படின்னா தேசிய இந்திய தேசிய நெடுஞ்சாலை 1995 அமைச்சிருப்பாங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸ்டேட் ஹைவேஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்க்கும் யார் இன்சார்ஜ் அப்படின்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. வில்லேஜ் கிராம சாலைகளுக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து. கிராம சாலைகளுக்கான திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, கிராம சதக் யோஜனா. எல்லை சாலை அமைப்பு, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் 1960 அமைச்சிருப்பாங்க. தங்க நாகரை சாலை வந்து 1999 அமைச்சிருப்பாங்க. டெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை நாலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாலை, கோல்டன் குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க, கோல்டன் குவாட்ரிலேட்டர். ஓகேவா, இந்தியாவில் மொத்தம் 18 ரயில்வே மண்டலம் இருக்குது. 18 ரயில்வே மண்டலம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம்,
விசாகப்பட்டினம். இந்தியாவில் மொத்தம் நேஷனல் ஹைவேஸ்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் ஸ்கூல் புக் மூணு நேஷனல் ஹைவேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவேஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்டியா டு அலகாபாத் 1620 கிலோமீட்ரு. செகண்ட் நேஷனல் வாட்டர்வேஸ் தேசிய நீர்வழி சாலை நேஷனல் வாட்டர்வேஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டியா டு அலகாபாத் 1620 கிலோமீட்ரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சால் டுப்ரி டு சாதியா அது வந்து ஒரு 895 கிலோமீட்டர் இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா NW3 அதாவது நேஷனல் வாட்டர்வே 3ன்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் டு கோட்டபுரம். கொல்லம் டு கோட்டபுரம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. கொல்லம் டு கோட்டபுரம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ நேஷனல் வாட்டர்வே பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு நேஷனல் வாட்டர்வேஸாக நம்ம பிரிக்கலாம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் இன்றைக்கி டேட்டில் மூணு நேஷனல் வாட்டர்வேஸ் தேசிய நீர்வழி சாலை மொத்தம் மூணு இருக்குது இந்தியாவில். ஓகேவா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து 1995 உருவாக்கியிருப்பாங்க. இந்திய விமானத்துறை அமைப்பு வந்து 1995 உருவாக்கியிருப்பாங்க. 1995 உருவாக்கியிருப்பாங்க இந்திய விமானத்துறை அமைப்பு. குயிக் மெயில் சர்வீஸ் விரைவு மெயில் சேவை வந்து 1975. பின்கோடு அதாவது போஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1972. இந்தியாவில் முதல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து 1852 போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு. இந்தியாவின் முதல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு. ஓகேவா? காக்கசைட் மக்கள் வந்து வெள்ளை மக்கள்னு சொல்லுவாங்க. நீக்ராய்ட் மக்கள் வந்து கருப்பு மக்கள்னு சொல்லுவாங்க. காக்கசைட் வந்து ஐரோப்பிய இனத்தை சேர்ந்தவங்க. ஆஸ்திரேலியாய்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடியவங்க. பப்பானியூ கினியாவும் ஆஸ்திரேலியாய்டு இனத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? மங்கோலாய்டுங்கிறவங்க வந்து மங்கோலியா மத்திய ஆசியாவில் வாழக்கூடியவங்க. பூர்வீக அமெரிக்காக்களை வந்து மங்கோலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேவா? இந்தியாவில் வாழக்கூடிய பழங்குடிய மக்களில் ப்ரீ ஆரியன் ஆரியருக்கு முன்னே வாழக்கூடிய மக்கள் யாருன்னா சாந்தல்ஸு. கோண்டு வந்து இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னா கோண்டு பழங்குடியர் மக்கள். மத்திய பிரதேசத்தில் வாழ்கிறாங்க. பில் பழங்குடியர் மக்கள் வந்து ராஜஸ்தானில் வாழ்கிறாங்க. சாந்தல் வந்து ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் போன்ற பெல்ட்டில் வாழ்கிறாங்க. முண்டா பழங்குடியின மக்கள் வந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்டில் வாழ்கிறாங்க. அதில் ஃபேமஸான ஆள் வந்து பிர்சா முண்டா. அங்காமி பழங்குடியின மக்கள் வந்து நாகாலாண்டில் வாழ்கிறாங்க. பூட்டியா பழங்குடியின மக்கள் வந்து சிக்கிமில் வாழ்கிறாங்க. செஞ்சு பழங்குடியின மக்கள் வந்து ஆந்திர பிரதேசில் வாழ்கிறாங்க. நல்லமலா ஹில்ஸ் பக்கத்தில் வாழ்கிறாங்க செஞ்சு. ஓகேவா? கிரேட் அந்தமானிஸ் அப்படிங்கிறவங்க அந்தமான் நிக்கோபரில் வாழ்கிறாங்க. சென்டினல் ஸ்ட்ரைப் அவங்களும் அந்தமான் நிக்கோபரில் வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த பழங்குடியின மக்கள் வந்து பிளாக் மேஜிக் ஓகேவா அதாவது செய்வினை செய்வதில் சிறந்த நபர்கள் அப்படின்னா குறும்பாஸ். எந்த பழங்குடியின மக்கள் வந்து பாம்பு எலி பிடிப்பது வல்லர்கள் அப்படின்னா இருளர்கள். எந்த பழங்குடியர் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் முண்டுகள் அப்படின்னு அழைப்பாங்க அப்படின்னா தோடர்கள் தோடாஸ். எந்த பழங்குடியர் மக்கள் தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் பழங்குடியின மக்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய பழங்குடியர் மக்கள் பார்த்தீங்கன்னா படுகாஸ் படுகர்கள் படுகாஸ் படுகர்கள். பாப்புலேஷன் மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் பார்த்தீங்கன்னா 1921. இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் சிறிய பிளவின் வருடம் வந்து 1951. இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பெரு வெடிப்பு வருடம் வந்து 1961. ஓகேவா? பாப்புலேஷனில் பொறுத்த வரைக்கும் கேரளா லிட்ரஸி ரேட்டில் அதிகம் அதாவது கல்வியறிவில் அதிகம். கோவா வந்து மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் இந்தியாவிலே எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. ரெண்டாவது நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாவது மாநிலம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 என்வாயர்மெண்டல் பொல்யூஷனில் ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபாடுதலில் அதிகமாக பங்கு வகிக்கிறது. என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது. வனவில அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 அதில் வந்து நிறையா வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. நேஷனல் என்வாயர்மெண்ட் பாலிசி எப்போனா அதாவது நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி தேசிய காடுகள் கொள்கை வந்து 1988 ராஜீவ்காந்தி ஆட்சியில் ஓகேவா? ஸோ ட்ரைபல்ஸ் பார்த்துருக்கோம், ரேஸ் பார்த்துருக்கோம், என்வாயர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சில நியூஸ் பார்த்துருக்கோம், பாப்புலேஷன் சம்மந்தப்பட்ட சில நியூஸ். பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோவில் அதிகமாக கூடியது கேரளா, குறைவாக கூடியது வந்து பீகார் ஹரியானா. செக்ஸ் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு கேரளா, லாஸ்ட் வந்து ஹரியானா. கல்வி அறிவில் ஃபஸ்ட்டு கேரளா, லாஸ்ட் வந்து பீகார். கல்வி அறிவு ஓகேவா? கல்வி அறிவுனா லிட்ரஸி ரேட்டு ரைட்டா? லிட்ரஸி ரேட்டில் வந்து அந்த மாதிரி இருக்குது. பாப்புலேஷன் மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 51.4% அர்பனு, 51.4% கிராமம், 48.6% வந்து நகரம் தமிழ்நாட்டில். அதான் நகரமாகிட்டுருக்கு. தமிழ்நாடு வந்து அர்பனைஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதான் நகரமயமாக்கப்பட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டோம். பாப்புலேஷனில் சில டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். என்வாயர்மெண்ட்டில் சில டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம்.
இந்த பழங்குடியின சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்துருப்போம். ஓகேவா? அதுமே சேக்ரனின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் எங்கேயாவது செலிப்ரேட் பண்றா அப்படின்னா அங்காமி பழங்குடியின மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. லச்சும் பாஸ் லுச்சும் பாஸ் சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல் யார் செலிப்ரேட் பண்றா அப்படின்னா பூட்டியா பழங்குடியின மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பூட்டியா வந்து சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பூட்டியா வந்து சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜியாகிரபி கிளைமேக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு கிளைமேட்டு, சீசனு, சாயில்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸு, அக்ரிகல்ச்சரில் முக்கியமான பாயிண்ட்ஸு, இண்டஸ்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக படிச்சுடுங்க, ஏன்னா ரொம்ப ஈஸி தான், அது சொன்னால் ஃபேக்டராக இருக்கும். தொழிற்சாலைகள், மினரல்ஸு, அந்த கனிமங்களை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். பாப்புலேஷனில் டைரெக்டாக இன்டெரக்டாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்விரான்மெண்ட்டில் சுற்றுச்சூழல் சட்டம் மட்டும் தான் கேட்க முடியும். ஓகேவா? மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடுவாங்க. ட்ரைப்ஸு ரேஸில் இவ்வளோ தான் கேட்க முடியும். இது தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அவதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த ரிவிஷன் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் வீடியோவில் நம்ம அடுத்தது இதை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கான்செப்டாகவே நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் போய் ஜியாகிரஃபி ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கான்செப்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? நாலு எபிசோடாகவே போட்டிருப்பேன், ரிவர்ஸும் தனியாக எபிசோடாக போட்டிருப்பேன். ஸோ அங்கே போய் பார்த்துங்க. இப்போ நம்ம சீக்கிரம் முடிக்கணும், எக்ஸாம் பக்கத்தில் இருக்கனால ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். ரைட்டா? சார், அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.